அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் சிக்கன் 65 செஞ்சேன், அதை தான் வீடியோவை எடுத்து போட்டிருக்கு. இதில் 1/2 கிலோ சிக்கன் இருக்குது, இதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அது மேலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு, இது தேவையான அளவு உப்பு நம்மளுக்கு தெரியுமில்ல அந்த மாதிரி உப்பு போட்டுட்டு, இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை நான் சேர்த்துக்கிறேன். சிக்கன் 65ல கருவேப்பிலை சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து நான் வந்து சிக்கன் 65 பொடி போடுறேன். இது ஆச்சில் உள்ளது, இந்த பொடி போடுறேன், வேறு பொடி போட வேண்டிய அவசியம் இல்லை, அதனால் இந்த ஒரு பொடியே போதும் சிக்கன் 65 செய்கிறதுக்கு. இது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து ஒரு 1/2 லெமன் புளிஞ்சு ஊற்றுறேன். ஏன்னா நம்ம சிக்கன் பொரிச்சதுக்கு அப்புறமும் நம்ம லெமன் ஊற்றுவோம் இல்லையா, அதனால் வந்து பாதி போதும். இதுக்கு மேலே நான் தயிரும் சேர்த்துக்கிறேன். தயிரும் சேர்த்துனா லெமனும் சேர்த்து தயிரும் சேர்த்து நல்லா புளிப்பாக நல்லாயிருக்கும். தயிர் ஊற்றுனது நம்மளுக்கு சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக ஆகிடும். இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவேன். ஒரு மணி நேரத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து இது மேலே அரிசி மாவு போடுறேன். அரிசி மாவு போட்டால் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், இந்த மசாலாலாம் வந்து பிரிஞ்சும் போகாது, அதனால் நான் வெறும் அரிசி மாவு மட்டும் தான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். கான்ஃபர் மாவு போடுவோம், இன்றைக்கி கான்ஃபர் மாவு இல்லாததுனால வெறும் அரிசி மாவு மட்டும் சேர்த்துருக்கு. இது எண்ணெயில் எல்லா சிக்கனையும் எடுத்து போடணும். இது நல்லா பொரியணும், எண்ணெய் நல்லா சூடானாலும் போடுங்க, இல்லாட்டா ஒரு மாதிரியாக நமத்து போன மாதிரி இருக்கும். நல்லா சிக்கன் பொரியணும். இப்போ எண்ணெயில் நல்லா படப்படன்னு பொரிஞ்சிட்டு இருக்குது. இப்போ மேலெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஸாக ஆகிட்டு நான் இந்த மாதிரி வந்ததும் எடுத்துடணும். நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கிறதுனால வந்து சிக்கன் வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், மசாலா ஒன்றும் அவ்வளோ நான் பிரிஞ்சுலாம் போகலை எண்ணெயில், அதனால் நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சோண்டு லெமன் ஊற்றி நம்ம சாப்பிட வேண்டியதான். இந்த பாருங்கள் சிக்கன் எவ்வளோ அழகாக இருக்குது.